जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவா சொல்றா தெய்வத்தின் குரல்ல அப்ப சொல்றா எல்லாரும் இங்க வந்து அந்த கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டப்படுறேன் அத்தனை இதுன்னு பெரியவா தான் அனுகிரம் பண்ணணும் சொல்றா எனக்கு அவள்லாம் சொல்றது சிரிப்பா வருது இவ எல்லாரும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரக்கூடாதுன்னா நான் எப்படி தடுக்கிறது நீ கேட்டாலும் கேட்கலன்னாலும் மெச்சூர் ஆச்சுன்னா உங்ககிட்ட கொடுத்துருவோம் நீ கொடுக்கலனாலும் லீகல் ஹேர் யாருன்னு பார்த்தாலும் கொடுத்துருவோம் விட்டுடுவா அப்பா நல்ல ஆளு இந்த ஆளு செத்து போயிட்டா இருப்பா கோடி ரூபாய் போட்டேன் நைஸா உள்ளுக்குள்ள பேங்க்லயே வச்சுருவோம் எவனாலும் பண்ண முடியுமோ பண்ண முடியாது உடனே தேடி கண்டுபிடிச்சு யாரானு எடு லீகல் ஹேர்னு போட்டு கொடுத்துடா இல்லையா அத மாதிரிதான் இந்த பெற்றோர்கள் பண்ற பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு கேட்டாலும் கேட்கலனாலும் தானே போகும் என்ன லீகல் ஹேர்ஸ் இதுக்கு ஒண்ணும் தாசில்தார் சர்டிபிகேட்டே வேண்டாம் ஏன்னா சித்திரகுப்தன் பெரிய பெரிய அக்கௌண்ட் அவர் வச்சிருக்கார் போய் தான் செய்யறோம் நீங்க இப்படி பண்ண தெரியாது பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்து எங்கிட்ட விடுமாற்றம் கேட்டா நான் என்ன பண்றது என்ன சொல்லலாம் நல்லதுதான் சொல்ல இனிமையான இது மாதிரி பாபத்தை பண்ணாத இருக்கும் சரி இப்ப போட்ட வரைக்கும் டெபாசிட் இருக்கட்டும் இனிமையான டெபாசிட் போடாத இருக்கலாம் பேங்க்ல இதத்தான் நன்மையை சொல்றது அதுக்கு பேர் தான் ஹிதம்னு பேரு அந்த ஹிதத்தை சொல்லக்கூடியவா யாருன்னார் அது ஹிதத்தை சொன்னாலே கொஞ்சம் பிடிக்காது மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் வியாதி குணமாயிடும் ஆனா எந்த குழந்தையானும் கேக்குமோ அம்மா எனக்கு அரை ஒன்ஸ் மருந்து கொடு ரெண்டு மாத்திரை கொடு கேக்குமோ அது தூக்கின்னு வந்தாலே மூஞ்சி தூக்கின்னு ஓடுறது இவ தான் விழுந்தடிச்சுன்னு போய் என்ன பண்றான்னு அந்த குழந்தை ஏமாத்தியான வாயில மருந்து ஊத்துறா இது கக்காவாக்கும் திடிக்குமாக்கும் அப்படின்னு சொல்லி இது வாய அசரத்தை தடார்னு வாய்க்குள்ள மருந்து ஊத்துடுறா ஏன்னர் அவளுக்கு தாயே நீ கஷ்டப்பட்ட கவலை அவளுக்கு தான்ப்பா அந்த சிரமம் அதனால நமக்கு நன்மை செய்யற மருந்து கஷப்பாதான் இருக்கு பிடிக்கல ஆனா நமக்கு கெடுதல் செய்யறதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கிறது என்ன பண்றது பகவான் அப்படிதான் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார் ஏதோ இதெல்லாம் நமக்கு வேண்டாமோ ஹிதம் இல்லையோ அது அத்தனையும் அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப நல்லது மாதிரி இருக்கு அதுலதான் நம்ம மனசு போய் இப்படியே விழருது எப்படி சொல்றாரு பாருங்க சார் அப்படின்னா நான் ஏதாவது நல்லது சொன்னேன்னா யாரானு கேட்பாடோ நைஸா ஓடி போயிடுவா இதே சீரியல் பாருங்க அப்படின்னா சித்தி சித்தப்பா மாமியார் அடி மாமனார் விரட்டு அத்தை பண்ணு ஈத்த பண்ணு அப்படின்னா அப்படியே வாய் பழந்துன்னு பாக்குறோம் இருக்கிற கரண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணு ஏன்னு என்ன பண்றது இதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு பேர் அந்த மாயை என்ன பண்ணும் இந்த கலியோட குணம் என்ன அப்படின்னா எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நமக்கு கஷப்பா காமிக்கும் எது எதெல்லாம் கெடுதலோ அதெல்லாம் இனிப்பா காமிக்கும் அப்படி இருக்கிற ஒரு காலத்துல நாம கடதேறணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அதுக்கு என்ன வழி அப்படின்னர் ஒரே வழிதான் குருநாதர் ஒருத்தர் தான் வழி பாடினாரே குரு பரதே சாதனநாகி அப்படிங்கிற யோ அந்த குருவை விட்டு வேற ரூட்டே கிடையாது அப்புறம் எங்க போவனி ஏதோ இந்த பக்கம் பைபாஸ் அந்த பக்கம் பைபாஸ் இருந்தேன்னா விழுப்புரத்தப்படாத போடலாம் அது இருக்கிறதே ஒரே ரூட்டு தான் அதுலதான் ஏன் போயாகணும் அப்படின்னு நான் போக மாட்டேன்னா உட்காண்டே ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் தான் குரு பரத்தையே சாதனனாகி அந்த குருவை புடி அவர் என்ன பண்ணினார் உனக்கு ஹிதத்தை தான் சொல்லு ஏன்னர் குரு மாதா குரு பிதா அவர் தான்ப்பா அம்மா அவர் தான் அப்பா இந்த அம்மா அப்பாவான இந்த ஒரு ஜென்மாவுக்கு தான் அம்மா அப்பா ஆனால் அந்த குருங்கிறவர் என்னன்னு நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அம்மா அப்பா அவர் தான் உனக்கு வேணா ஜென்மா மாறுமே வழியா அம்மா அப்பா மாற மாட்டா ஸ்டாண்டர்ட் இப்படி ஒரு ஜென்மாவுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவாளே இவ்வளவு நம்மள்ட்ட ஹிதத்தை சொல்றா நம்மள்ட்ட இவ்வளவு பிரியத்தை காமிக்கிறா இவ்வளவு அன்பு புழியறா இவ்வளவு நல்லது பண்றான்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் நமக்கு தாயா தந்தையா இருந்திருக்கிற அந்த குருநாதர் எவ்வளவு நல்லது பண்ணுவார் எவ்வளவு நல்லது நினைப்பார் அப்படி சொல்றதுதானே தெய்வத்தின் குரல் அந்த ஹிதத்தை சொல்றதுதானே தெய்வத்தின் குரல் பாகவதர் சொன்னாரு அவர் பாகவதர்ட்ட ஒரு குணம் என்ன அவருக்கும் ஒளிவு மறைவே கிடையாது மனசை விட்டு கொட்டிடுவார் எல்லாத்தையும் இது மாதிரி பிராங்கா இருக்கிறவா எல்லாமே கொஞ்சம் உலகத்துக்கு சிரமம்தான் தெய்வன்ன உள்ளுக்குள்ள வச்சுக்க தெரியல ஒரு விஸ்ராந்தி அப்படின்னு ஒரு ஏஜில் ஹோம் இருக்கு நவராத்திரியில பத்து நாளைக்கு உற்சவம் எல்லாம் வைப்பா பண்ணுவா
அந்த அம்மாக்கு என்னன்னா பாவம் இதுகெல்லாம் வீடு வாசல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப மனசு ரொம்ப வெறுத்து போய் இருக்கா அவளுக்கு ஒரு உற்சாகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 10 நாளைக்கு கோலுலாம் வச்சு அதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் கச்சேரி கதை எல்லாம் வரிசையா வைப்பா அதுல வருஷம் வருஷம் கூப்பிடுவா அங்க போவோம் ஒரு நாளைக்கு உபன்யாசத்துக்கு கூப்பிடுவா போவோம் அந்த போயிட்டு வந்தோம் அப்படின்னால் எத்தனையோ இடத்துக்கு உபன்யாசத்துக்கு போறோம் எத்தனையோ இடத்துல பேசுறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் அங்க முடிச்சுட்டு வந்தோன்னு அந்த இடத்துல அவ்வளவுதான் அதோட நம்ம மனசை விட்டு போயிடும் ஆனா இந்த நவராத்திரி போது இந்த விஸ்ராந்திக்கு போய் உபன்யாசம் பண்ணிட்டு வந்தா மட்டும் மனசு மனசா ஆறத்துக்கு ஆறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த வயசானவள்லாம் நம்மள வந்து சூழ்ந்துண்டு அவ உருகிற உருகத்தை பார்த்தா சி இப்பேற்பட்ட ஜென்மங்களையும் அந்த பெத்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு இருக்கு அப்படின்னு நிஜமாவே வருத்தமா இருக்கும் இப்படி யாரோ ஒரு மணி நேரம் போறவாழ்கிட்ட நம்மள்ட்டே இவ்வளவு பிரியத்தை காமிக்கிறாளே பெத்த குழந்தைகிட்ட எவ்வளவு பிரியம் இருக்கும் அவளுக்கு இப்பேற்பட்ட பெற்றோர்களை விட்டுட்டோ எப்படி அவளால நிம்மதியா இருக்க முடியுது பெரிசா வீடு கட்டுறா ஃபிளாட் கட்டுறா மயிலாப்பூர்ல வாங்குறா 4 கோடிக்கு 4 பெட்ரூம் ஃபிளாட்டு அதுல இனிமே இல்லாத சாமான் இல்லை இட்டாலியர் மாடுலன் கிச்சன் கிச்சன்லேருந்து இட்டாலி வேண்டியிருக்கு நமக்கு பிராரப்தம் என்னெல்லாமோ வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் இருக்கு டிவி இருக்கு அத்தனை இன்ச்சு டிவி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் இடம் இல்லை என்னென்ன அம்மா அப்பாவுக்கு மட்டும் இடம் இல்லை பூஜை ரூம் மட்டும் இல்லை சுவாமிக்கு மட்டும் ஒரு மூலையில ஒரு பெரை அம்மா அப்பாவுக்கு அது கூட கிடையாது அப்படி நீ இந்த வீட்டை வாங்கி வச்சுன்னு என்னதான் இப்ப சந்தோஷப்பட போறேன் தெளிவாசதா ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தானா தாத்தா இருக்கார் வயசான தாத்தா அப்பாவுக்கு என்ன பண்ணான்னு தாத்தா மல்ல வாசல்லே உட்காந்து வச்சேன் செங்காலிபுரம் தீட்சையர் தான் சொல்லுவேன் அப்ப கூட இந்த அப்பாவுக்கு பாவம் இந்த பெற்றோர்களுக்கு அக்ஞானம் போக மாட்டேங்கிறது இது என்ன ஆபீஸ்காரெல்லாம் வர வர இவரு கிழவர் ஹாலில் இருந்தா அவனுக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணான்னா நைஸா மாட்டுக்குட்டாய்க்கு பின்னால ஒரு இடத்த ரூம போட்டு அப்பா இந்த இடம் சௌரியமா இருக்கா பாருங்க அப்படின்னு முதல்ல அழிச்சுட்டு போனானா அனந்தராமன் தீட்சை சொல்வார் அட அசடே உனக்கு கிரேபரேஷன் பண்றேன் இது சந்தோஷமா போய் பாக்குறது பாருங்க உனக்கு இங்க இப்ப கிழவனே உனக்கு வீட்டுல இடம் இல்லை போட வழி இல்லைன்னு அவன் கிரேபரேஷன் பண்றதுக்கு அழிச்சுட்டு போறான் இது வந்து நன்னாதான் இருக்கு அப்படிங்குறது அப்படின்னு இங்கே இருப்பா அப்படிங்கிறான் இப்படி எல்லாத்துக்கும் இடம் இருக்கு வீட்டுல வயசான அப்பா அம்மாவுக்கு மட்டும் இடம் இல்லை அப்படி இருக்கிறது அவன் என்ன பண்ணானா ஒரு தட்டு ஏதோ ஒரு மண் சட்டி வச்சுன்னா அப்பாவுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு அதை ஊத்தி ஊத்தி இடுக்கிறது ஒரு நாளைக்கு கீழே விழுந்துதான் உடனே இந்த பையன் ஐயோ அப்பா அப்பா கீழே போட்டுறத ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னா ஏன்டா தான் தாத்தா தான் போகிறாரு அப்படின்னாரா இல்லப்பா தாத்தா போனா அப்புறம் உனக்கு வேணுமோ இல்லையோ அப்படின்னா அவன் உனக்கு கொடுக்கறதுக்கு வேண்டாமா அப்படின்னு நீ தாத்தாக்கு பண்றப்ப நான் பண்ணுமோ இல்லையோ அதுக்காக தான் சொல்றேன் பெரியவா சொல்லி சிரிக்கிறாங்க அப்படி நம்ம பண்றதுதான் நம்ம குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் இந்த ஒரு ஜாகிரதை மட்டும் இந்த விவேகம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஒழுங்கா இருந்துப்போம் நாம இனிமே கோல்டு மெடலிஸ்டா இருந்து என்ன படிச்சிருந்து என்ன பிஹெச்டி வாங்கி என்ன பிரயோஜனம் இது மாதிரி அனுபவ அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா இதை விட முட்டாள் படிச்ச முட்டாள் வேற கிடையாது சர்டிஃபைடு முட்டாள் அவ்வளவுதான் அது என்ன முக்கியம் எதுக்கு சொல்லவே அந்த விஸ்ராந்திக்கு போனா அப்படி இருக்கும் அதுல அந்த அம்மா கதையெல்லாம் முன்னால போறது பேசிட்டு இருப்பா எல்லாம் இதெல்லாம் பார்த்தாலே கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு வந்துட்டு போறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு நாங்க தினம் உட்காந்து பார்த்துருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு பார்த்து போனா அதுல ஒரு கதை சொன்னா இருங்கோ இதோட விட மாட்டேன் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான உபன்யாசத்துல உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு என்னென்ன யாரோ ஒருத்தர் வந்தாரா கார்ல வந்து ஒரு வயசான அம்மா அழிச்சனை வந்து ஏதோ அடி இடி பட்டிருக்கு அந்த அச்சனை வந்து இந்த அம்மாவை கொஞ்சம் இங்கே வச்சுங்கோ ஜாக்கிரதையாக பார்த்துங்கோ அதில் வந்து இதுக்கு இந்த பெய்டு இதில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல காமன் இதில் வச்சுக்க வேணா தனி ரூம் கொடுத்து பெய்டு இதில் வச்சுங்கோ எல்லாம் பண்ணுங்கோ என்ன செலவாகிறதோ சொல்லுங்கோ நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி வந்து சேர்த்துட்டு போனால் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமே இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஆள் இருக்கு பாரு எங்கேயும் ரோட்ல அடிபட்டு கிடந்தவள் கழுவியை கொண்டு இந்த விருத்தாசிரமத்துல சேர்த்து அவளுக்கு என்ன மாசம் மாசம் செலவாரத்துக்கு பணம் கடைசி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னான்னா இப்ப ஏற்பட்ட நல்ல ஆள்லாம் இருக்கிறதுனாலதான் மழையே பெய்யுறது அப்படின்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்புறம்தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது அந்த கொண்டு சேர்த்தவன் வேற யாரும் இல்லை புள்ள
அவன் என்ன சொல்லி சேர்த்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரோட்ல போறதை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இந்த அம்மாவை வச்சுங்கோன்னு கொண்டு சேர்த்திருக்கான். பெத்த தாயார பெத்த தாயார்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு பயம். யோஜனை அதை விட ஆச்சரியம், அந்த அம்மா போயிட்டா இவ போன் பண்ணி சொன்னா, அதான் போயிட்டாலும் இல்லையோ நீங்களே தானே செட்டில் பண்ணுங்க, நாக்கு ஆபீஸ் வேலை இருக்குன்ட்டான். இப்பேற்பட்ட சத்புத்திரன இருக்கிற தேசமா இருக்கு. எந்த தேசத்துல பாகவதர் பாடினாரு, பாண்டுரங்கன் 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 பண்டரிபுரத்துல, இன்னைக்கு அத்தனை பேரும் அவன் நாமாவை சொல்லிண்டு ஆனந்தப்பட்டு வேதனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாண்டுரங்கன் எப்படி வந்தான் அப்படின்னாரு, யாருக்காக வந்தான்? புண்டலீகன்கிற ஒரு பக்தனுக்காக வந்தான். அந்த புண்டலீகன் என்ன பண்ணாரு, பாண்டுரங்கனை விழுந்து பூஜை பண்ணாரா இல்ல? இல்ல, அப்பா அம்மாவை பூஜை பண்ணான். பகவான் வந்து காத்துட்டு இருக்காரு வீட்டு வாசல்ல, என்ன ஒரு செங்கல்ல தூக்கி போட்டான், எங்க அம்மா அப்பா தூங்குற வரைக்கும் என்னால வர முடியாது, அதனால உனக்கு அவசியமா என்ன பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு என்ன பண்ணான், ஒரு செங்கல்ல தூக்கி போட்டான். அங்க நின்றுட்டே இரு, நான் எங்க அப்பா அம்மா கடமையை முடிச்சுட்டு வரேன், வா தூங்கினப்புறம் வரேன், அப்புறம் நம்ம பேசலாம். இப்படி தாயாருக்கும் தந்தைக்கும் கைங்கரியம் பண்றவனை பார்க்கறதுக்கு பகவான் இறங்கி வந்தார். இவன் பகவானை தேடினு போல, இதுலேருந்து தெரியுது அந்த பெற்றோர்களும் ஆம்ப மதிக்கிறதே, அவாட்ட பிரியத்தை காமிக்கிறதே. பகவான் நம்மளை தேடிந்து வராளவே, நாம் அவரை தேடிந்து போகணும்னு இல்லை. நாம இதை விட்டுட்டு அவரை எங்க தேடிந்து போனாலும் கிடைக்க மாட்டேன். இதைத்தான் பெரியவா சொல்ற. பெரியவா அப்படி போயின்னு இருக்கா, ப்ரோப்ப மயிலாப்பூர்ல இப்படி போயிட்டு இருக்கா. அது நல்ல ஒரு அரிஸ்டோக்ராட் லொக்காலிட்டி, அது வழியால அந்த ரோட்ல போயிட்டே இருந்தா. போத்தா போற இடத்துல பார்த்தா ஒரு வீடு அசல் பாக்கி இல்லாத பீவேர் ஆஃப் டாக், பீவேர் ஆஃப் டாக், பீவேர் ஆஃப் டாக்னு போட்டிருந்தது. இப்படி பார்த்தா ரெண்டு பக்கம் பார்த்தா இருந்து வந்தோடனே என் தள்ள எழுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கேன் பாரு அப்படின்னு பெரியவா வருத்தப்பட்டா. அதுல கூட வந்த ஒருத்தர், அவ வீட்டுல பீவேர் ஆஃப் டாக் போட்டுனா பெரியவா எதுக்கு இருக்க கூடாதா என்ன பெரியவாளுக்கு அப்படின்னா, இல்ல எப்படி நம்மளோட கலாச்சாரம் கெட்டு போயிடுத்துங்கிறதுக்கு இதை விட இனிமே போர்டு போட்டு மாட்ட வேண்டாம். இது எப்பேற்பட்ட தேசம் தெரியுமா, எப்பேற்பட்ட மதம் தெரியுமா, எப்பேற்பட்ட கலாச்சாரம் தெரியுமா, அதிதி தேவோ பவன்னு சொன்ன தேசம் இது. எந்த தேசத்திலேயானும் அதிதி தேவோ பவன்னா என்ன, எதை இதெல்லாம் கடவுள்னு வேதம் சொல்றது, மாதிர தேவோ பவ, பிதிரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. எந்த எத்தனையோ உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கலாச்சாரம் இருக்கு, எத்தனையோ சிவிலைசேஷன் இருக்கு. எந்த மதத்திலேயானும் எந்த சிவிலைசேஷன்லயானும் எந்த மதமானும் வீட்டுக்கு வர விருந்தாளியே பகவான்னு சொல்லியிருக்கா, சொன்னது உண்டா? இல்ல, இந்த மதம் மட்டும்தான், இந்த தேசம் மட்டும்தான் அப்படி சொல்லி அதிதி தேவோ பவ அப்படின்னா வீட்டுக்கு வர விருந்தாளி கடவுளா வழிபடுன்னு சொல்லியிருக்கு. அதிதின்னு சொல்லியிருக்கு, அதிதினாலே திதி திதிங்கிறோம், பிரதம திதி அப்படின்னு பயஞ்சு பயஞ்சினால திதியா பிரிச்சிருக்கு இல்லையா, இந்த திதியை அனௌன்ஸ் பண்ணாத வரவனுக்கு பேர் தான் அதிதின்னு பேர். நாம் இனிமே இத்தனாம் தேதி சார் உங்க இடத்துல சண்டே இன்னைக்கு டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அதிதி இல்ல, கெஸ்ட் தான். ஆனால் சொல்லாத கொள்ளாத திடீர்னு பொட்டி படுக்கையோடு வந்து வந்தோம், மெட்ராஸ்க்கு தான் வந்தோம், உங்க ஞாபகம் வந்தது, உங்களுக்கு வரலாமேனு வந்தேன் அப்படின்னு இவர் பாவம் அப்படி தான் சாப்பிட்டு விட்டுட்டு தூங்கிட்டு வந்தான்னா நமக்கு என்ன பண்ணுவோம், வந்துட்டான் ஏன் நியமிச்சோம், ஒரு போன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கோ இல்லையா. அப்படி நினைக்கக்கூடாதான், அப்படி வந்துட்டா அவளை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஆஹா சாட்சாத் பகவான் தான் வந்திருக்காரு, வாங்க வாங்க வாங்க, எங்க பூர்ணகம்ம எங்க அப்படின்னு பூர்ணகம்மத்தை தூக்கிட்டு போய் அவளை வரவேற்று அவளை உட்காத்தி வச்சு காலை அலம்பி முதல்ல தாகசாந்தி என்ன பண்ணிக்கிறேன், கோல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா, ஏதானு காஃபி சாப்பிட்றீங்களா, குடிச்சிட்டு ஏதோ போய் குடிச்சிட்டு வந்துருங்கோ, நிமிஷத்துல சமையல் பண்ணுவோம் அப்படியா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்படி உபச்சாரம் பண்ணி அவளை சாப்பாடு போட்டா அப்ப பகவானுக்கு பூஜை பண்ணினது. நீ இனிமே விழுந்து விழுந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி இனிமே அந்த வடையை பண்ணி சக்கர பொங்கல் பண்ணி இப்படி யோதனை பண்ணி நைவேத்தியம் பண்றதெல்லாம் அதை விட உயர்ந்தது என்னன்னு, இப்படி சொல்லாத கொள்ளாத வந்த ஒரு விருந்தாளியை உபச்சாரம் பண்றது, இதுக்கு பேர் தான் அதிதி சத்காரம்னு பேரு, அதிதின்னு பேரு.